கொடுத்தால் முடியும் தோடா. ராஜீவ் கொலை குற்றவாளிகள் உட்பட 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ளவர்களை விடுதலை செய்யக்கோரி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினர் மனு. தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினர் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவராசுவிடம் மாவட்ட செயலாளர் ராகில் சித்திக் தலைமையில் கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் வாழும் சிறைவாசிகளை விடுதலை செய்யக்கோரியும் 30 ஆண்டுகளாக சிறையில் உள்ள ராஜீவ் கொலை குற்றவாளிகளை விடுதலை செய்யக்கோரியும் இந்தியாவின் பல மாநிலங்களில் ஆயுள் தண்டனை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டது போல் தமிழகத்திலும் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ள சிறை கைதிகளை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் மனுவில் தெரிவித்திருந்தனர். 10 ஆண்டுகள் தண்டனை முடித்த ஆயுள் சிறைவாசிகளை அனைவரையும் இந்த கொரோனா காலத்தில் தமிழக அரசு தாயுள்ளத்தோடு விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்று தமிழகம் முழுவதும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடமும் தமிழக அரசுக்கு அழுத்தம் தர வலியுறுத்தி மனு வழங்கும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியரை திருச்சி மாவட்ட தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாக சந்தித்து மனு வழங்க உள்ளோம். அனைத்து மாநிலங்களையும் சிறைவாசிகள் ஒவ்வொரு காலகட்டத்தில் விடுதலை செய்யப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தமிழகத்தில் மட்டும் ஆயுள் சிறைவாசிகள் விடுதலை என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. ஆதலால் தமிழக அரசு தாயுள்ளம் கொண்டு இந்த கொரோனா காலத்தில் 7 தமிழர்கள் உட்பட 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடும் இஸ்லாமிய சிறைவாசிகள் உட்பட அனைத்து ஆயுள் சிறைவாசிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி இந்த நேரத்திலே முன்வைக்கிறது. 7 தமிழர்கள் இல்லை, தொடர்ச்சியாக அதை தான் அனைத்து கட்சிகளும் போராடிட்டு இருக்கோம். இதை மேதகு ஆளுநர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து இந்த நேரத்தில் விடுதலை செய்யணுங்கிற கோரிக்கை. மாபெரும் சலுகை, பள்ளி தாளாளருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. தேசத்தின் நம்பிக்கை மூலமாக உங்களுடைய பள்ளி வாகனத்திற்கு ஏற்றுரம் செய்து அதிகபட்சம் 40% வரை டிஸ்கவுண்ட் பெறுங்கள். இன்று தொடர்பு கொள்ளுங்கள். தேசத்தின் நம்பிக்கை தொடர்புக்கு 9414117127010296.